வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஹெலண்டிலோஜினி ஜோகராஜ். பரந்த அரசியல் வேலைத்திட்டம் ஒன்றை உருவாக்கும் நடவடிக்கைகளை ஐக்கிய மக்கள் சக்தி முன்னெடுத்துள்ளதாகவும், கடந்த கால தவறுகளை சரி செய்து கொண்டு ஜனநாயக ஆட்சி ஒன்றை உருவாக்குவோம் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்மு பண்டார தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவிடம் இருந்து தலைமைத்துவம் மாறும் வரையில் ஐக்கிய தேசிய கட்சியின் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க மாட்டோம் எனவும் அவர் கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியுடனான பேச்சுவார்த்தைகள் குறித்தும் ஈஸ்டர் தாக்குதல் அறிக்கை குறித்தும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாட்டை வினவிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியல் செயற்பாடுகளை பலப்படுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கூட்டணிகளை அமைத்துக் கொண்டு பரந்த அரசியல் வேலை திட்டம் ஒன்றை உருவாக்க உள்ளோம். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து குறுகிய காலத்தில் மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்து விட்டனர். எனவே மக்களுக்கு ஜனநாயக ஆட்சியை வழங்கியாக வேண்டும். நமது கடந்த கால தவறுகளை சரி செய்து கொண்டு பலமான அரசாங்கத்தை அமைக்க வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியுடன் நாம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பது குறித்து இன்னமும் ஆராயவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் மாறும் வரையில் அவர்களுடன் நாம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. உயிர்த்து தாக்குதல் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் திருப்தி கொள்ள முடியாது என தெரிவித்து கருப்பு ஞாயிறு தினமாக அறிவிக்க கொழும்பு மறைமாவட்ட பேராயர்கள் தீர்மானித்துள்ளார்கள். அதன்படி எதிர்வரும் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடுபூராகவும் கருப்பு ஞாயிறு தினமாக அறிவிக்க கொழும்பு மறைமாவட்டத்தின் பேராயர்கள் தீர்மானித்துள்ளனர். உயிர்த்து ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்காமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்பு ஞாயிறு தினம் பிரகடனப்படுத்தப்படுவதாகவும், அன்றைய தினம் கத்தோலிக்க மக்கள் கருப்பு ஆடைகளை அணிந்து பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட உள்ள தீர்மானம் இன்று ஜெனிவா மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பிரித்தானியா, ஜெர்மன் மற்றும் கனடா ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து எடுத்த தீர்மானமே சமர்ப்பிக்கப்படவுள்ளது. இந்த தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு எதிர்வரும் 19ஆம் தேதி நடத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தின் பிரதி இலங்கை வெளிவிவகார அமைச்சுக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மனித உரிமை ஆணையாளர் மிச்சல் பச்சரட்டினால் அண்மையில் வைக்கப்பட்ட தீர்மானத்தில் உள்வாங்கப்பட்ட சில விடயங்கள் இந்த தீர்மானத்தில் உள்ளடக்கப்படவில்லை என வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையை பிரதிநிதித்துவப்படுத்தும் 193 நாடுகள் ஜெனீவா மனித உரிமை ஆணைக்குழுவில் வாக்களிக்க 47 நாடுகள் மாத்திரமே தகுதி பெற்றுள்ளன. இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள தீர்மானத்துக்கு இலங்கை சார்பாக வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்கான கலந்துரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்தியா தமக்கு சார்பாக வாக்களிக்கும் என நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். 21 நாடுகள் இலங்கைக்கு ஆதரவு வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளதாக அறிய முடிவதாக செய்திகள் கூறுகின்றன. நாடு முழுவதும் 2020 சாதாரண தர பரீட்சை எழுதுவதற்காக தோற்றிய மாணவர்களின் வருகை திருப்திகரமாக அமைந்திருப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத் பூஜித தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றுக்குள்ளான மாணவர்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த விசேட பரீட்சை மத்திய நிலையத்தில் 38 பேர் பரீட்சைக்கு தோற்றியிருப்பதாகவும், சம்பந்தப்பட்ட மாகாண மற்றும் வலயக்கல்வி பணிப்பாளர்களால் அறிவிக்கப்பட்டிருப்பதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் சனத் பூஜித தெரிவித்துள்ளார். என்று குறிப்பிட்டபடி ஆரம்பமான இந்த பரீட்சை 4513 மத்திய நிலையங்களில் எதிர்வரும் 10ஆம் தேதி வரையில் நடைபெறவுள்ளது. இன்றைய காலநிலைக்கு மத்தியில் மாணவர்கள் குறிப்பிட்ட வகையில் பரீட்சைக்கு தோற்றியுள்ளனர். இதேவேளை உரளியா மாவட்டத்திலிருந்து இம்முறை 25,098 மாணவர்கள் தோற்று இங்கு 179 பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பரீட்சை எதிர்கொள்வதற்கு நுவரலியா மாவட்டத்தில் பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள மாணவர்கள் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் பொறுப்பேற்றுள்ளனர். ஆன்மீக நிலையங்கள் மற்றும் வீடுகளில் இறை வழிபாடுகளை மேற்கொண்ட பின்னர் பெற்றோரும் பொறுப்பாளர்களும் பிள்ளைகளை பரீட்சை நிலையங்களை நோக்கி வாழ்த்தி அனுப்பி வைத்தமை குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 21 தாக்குதலின் பிரதான சூத்திரியை அடையாளம் காண்பதற்காக அதன் விசாரணைகளை சர்வதேச நிறுவனத்திடம் வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் MS ஹேலிங் தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள அனைவரும் ஏப்ரல் 21 தாக்குதலின் சூத்திரத்தாரை யார் என்பது குறித்தே எதிர்பார்த்துள்ளனர். தற்போதைய அரசாங்கம் ஏப்ரல் தாக்குதலை காரணம் காட்டியே ஆட்சிக்கு வந்தது. எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் எதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் MHA ஹலீம் குறிப்பிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் கிளிநொச்சியில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர்.
குறித்த போராட்டம் இன்று காலை 10 மணியளவில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக ஆரம்பமாகியுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட பல்கலின் உறவினர்கள் அமைப்பின் பணிப்பாளர் பத்மநாதன் கருணாவதி தலைமையில் இடம்பெற்ற குறித்த போராட்டமானது பல்வேறு சிவில் அமைப்புகளால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறித்த போராட்டத்தின் போது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் இலங்கை அரசை நிறுத்த கோரி கோஷங்கள் எழுப்பப்பட்டிருந்ததுடன் சர்வதேச நாடுகள் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தனர். குறித்த போராட்டத்தின் பின்னர் சிவில் அமைப்புகளால் ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மகஜரம் வாசிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த 7 வயது சிறுவன் ஒருவர் 17 வயதுடைய இளைஞர் ஒருவரால் கடுமையாக தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் அவருடைய சகோதரனான 4 வயதுடைய சிறுவன் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது கிளிநொச்சியில் தாய் தந்தை மற்றும் 3 பிள்ளைகளுடன் குடும்பம் ஒன்று வசித்து வந்துள்ளது. குறித்த குடும்பத்தினரில் தந்தை சில நாட்களுக்கு முன் வீட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றார். இந்த நிலையில் தந்தையார் தன்னுடைய சகோதரனின் வீட்டிற்கு பிள்ளைகளை அழைத்து சென்று அங்கு பிள்ளைகளை விட்டுவிட்டு அவரும் வெளியேறியிருப்பதாக தெரிய வருகின்றது. இந்த நிலையில் சிறார்கள் தங்கியிருந்த வீட்டிலிருந்து மூத்த மற்றும் இளைய பிள்ளை ஆகியோர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் 4வயதுடைய இளைய மகன் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் இருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது. இதேவேளை சிறார்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த வீட்டிலிருந்த 17 வயதுடைய இளைஞன் சிறார்களில் 2வது பிள்ளையாகிய 7வயதுடைய அப்துல் ரஹ்மான் தயா என்பவரை சிறுவர்களின் சொந்த வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். பின்னர் இளைஞர் மட்டும் திரும்பி வந்த நிலையில் சிறுவனை தேடிச் சென்ற போது சிறுவன் தலையில் படுகாயமடைந்த நிலையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். அவர் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போத்தனா வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்ல போட்ட போதும் அச்சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவருடைய மரணம் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட மரண விசாரணை அதிகாரி பிரேம்குமார் சிறுவனின் தலையில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டுள்ளதாகவும் இரத்தம் உறைந்தே சிறுவன் உயிரிழந்ததாகவும் தெரிவித்துள்ளார். மன்னார் ஹட்டன் நேஷனல் வங்கியினால் 2 வாடிக்கையாளர்களுக்கு நுண்ணுதி குத்தகை அடிப்படையில் 2 சக்கர உழவு இயந்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் நேஷனல் வங்கி மன்னார் கிளையினால் வாடிக்கையாளர்கள் இருவருக்கு இன்றைய தினம் திங்கட்கிழமை மதியம் நுண் நிதி குத்தகை அடிப்படையில் 2 சக்கர உழவு இயந்திரங்கள் வைபப ரீதியாக வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் நேஷனல் வங்கி மன்னார் கிளையில் வைத்து இன்று திங்கட்கிழமை மதியம் வங்கி முகாமையாளர் கந்தியா வடிவழகன், நுண் நிதி அதிகாரி எம் ஜெயராஜசிங்கம், வங்கியின் கடன் பிரிவு அதிகாரி கே அருண் பிரசாத் ஆகியோர் இணைந்து குறித்த 2 வாடிக்கையாளர்களுக்கும் குறித்த 2 சக்கர உழவு இயந்திரங்களை வழங்கி வைத்துள்ளனர். 379,000 ரூபாய் பெறுமதியான குறித்த 2 சக்கர இயந்திரம் விவசாயம் மற்றும் சிறு தொழில் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. விவசாய கடனை வங்கியினூடாக பெற்றுக்கொள்ளும் 2 வாடிக்கையாளர்கள் முதற்கட்டமாக தெரிவு செய்யப்பட்ட நுண்நிதி குத்தகை அடிப்படையில் 2 சக்கர உழவு இயந்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தலவாக்கலை சென்ட் கிளாரியார் வனப்பகுதியில் ஏற்பட்ட தீப்பரவலால் சுமார் 30 ஏக்கர் வரையான வனப்பகுதிகள் தீக்கிரையாகியுள்ளன. தலவாக்கலை சென்ட் கிளாயார் வனப்பகுதி நேற்றிரவு 7 மணி முதல் தீப்பிடிக்க ஆரம்பித்துள்ளது. இதனையடுத்து தலவாக்கலை போலீசார், ராணுவத்தினர் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து தீயை கட்டுப்படுத்துவதற்கு கடும் பிரத்தியனங்களில் ஈடுபட்டுள்ளனர். எனினும் தற்போது கடும் வறட்சி நிலவுவதால் தீ வேகமாக பரவி சுமார் 30 ஏக்கர் வரை தீக்கிரையாகியுள்ளது. மனித செயற்பாடு மூலமே இத்தீப்பரவல் ஏற்பட்டிருக்கும் என சந்தேகிக்கும் போலீசார் அது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக செய்திகள் கிடைத்துள்ளன. உலகத்திலேயே தன்பால் ஈர்த்த சுனாமி பேபி என அழைக்கப்பட்ட சுனாமியின் போது தெய்வதீனமான உயிர் தப்பிய ஜெயராஜா அபிலாஷ் இன்று காப்போது சாதாரண பரீட்சைக்கு தோற்றியுள்ளார். சுனாமி அனர்த்தம் ஏற்பட்ட போது பிறந்து 67 நாட்களேயான இவர் 18 மணி நேரத்துக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டிருந்தார். கல்முனை ஆதார வைத்தியசாலையில் தாதியர்களின் கண்காணிப்பில் இருந்த இவர் 9 தாய்மாரினால் உரிமை கோரப்பட்டுள்ளார். நீதிமன்ற நடவடிக்கையின் பின் மேற்கொள்ளப்பட்ட டிஎன்ஏ பரிசோதனைக்கு பிறகு அவரது தந்தை அடையாளம் காணப்பட்டு ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இவர் குறித்த வைத்தியசாலையில் 81வது கட்டிலில் இருந்த காரணத்தினால் சுனாமி 81 என்ற அடையாளம் இவருக்கு சூட்டப்பட்டது. இன்று காலை தனது பெற்றோரின் ஆசீர்வாதத்தை அடுத்து மட்டக்களப்பு கலதாவளையில் உள்ள சுனாமி நினைவு தூவிக்கு அஞ்சலி செலுத்திய பின் அவர் செட்டிப்பாளையம் மகாத்தியாலயம் சென்று பரீட்சைக்கு தோற்றியுள்ளார்.